Hello Motorcycle Lovers. In the video, what are you going to talk about? Top 5 most awaited bikes in India. Top 5 most awaited bikes in this video, we will talk about some details. So, in this video, we will talk about 5 bikes with very specs and best bikes. உங்களுக்கு இந்த 5 பைக்ஸ்ல எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படினா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போற பைக் அப்படினு பாத்தீங்கன்னா KTM ஓட Duke 490. இந்த Duke 490 பொறுத்த வரைக்கும் parallel fin motorcycle தான் இந்தியால வந்து launch பண்ண போறாங்க. இந்த பைக்கோட price னு பாத்தீங்கன்னா 350,000 ex-showroom price வந்து launch பண்ண போறாங்க. இந்த KTM ஓட Duke 490 பாத்தீங்க அப்படினா parallel fin அப்படினு சொன்னோம் இல்லையா, அப்படி இருக்கும்போது 60 horse powerம் 50 Nm of torque வந்து produce பண்ணனும் சொல்றாங்க. இந்த power and torque பாத்தீங்கன்னா ரொம்பவே massive amount of power and torque அப்படினு சொல்லலாம். இதுல உங்களுக்கு parallel fin இருக்கிறதுனால DOHC சிலிண்டர் வால் சிஸ்டம் வந்து கொடுத்திருக்காங்க, parallel twin கொடுத்திருக்காங்க, 6 speed gearbox வந்து available ஆ இருக்கு, assistant slipper clutch, quick shifter, traction control and then cornering ABS இந்த பைக்ல இருக்கு. front forks உம் உங்களால வந்து adjust பண்ணிக்க முடியும், adjustable front forks உம் வந்து கொடுக்க போறதா சொல்லிருக்காங்க. and இந்த Duke 490 பொறுத்த வரைக்கும் 20 km per liter தான் mileage கொடுக்கும், 200 km per hour approximately இந்த பைக்கால வந்து ride பண்ண முடியும். நீங்க 60 horse power லயும் 50 Nm of torque லயும் ride பண்றீங்க அப்படினா definitely உங்களுக்கு 200 km per hour க்கும் மேல இந்த பைக்கல தாராளமா போக முடியும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. front and rear single disc brake, dual channel ABS traction control available ஆ இருக்கு. front and rear 17 inch alloy wheel, super wana tires வந்து கொடுத்திருக்காங்க. and இந்த பைக்கை பாத்தீங்க அப்படினா Kawasaki ஓட Z400 and then Yamaha ஓட MT03 அப்படிங்கற இந்த ரெண்டு பைக்குக்கும் ரைவலா தான் இந்தியால வந்து launch பண்ண போறாங்க. இந்த Duke 490 ல riding modes உம் இருக்கு, sports mode, rain, street mode அப்படிங்கற மூணு ride modes வந்து கொடுத்திருக்காங்க. Suspension setup அப்படினு பாத்தீங்கன்னா USD front forks front லியும் rear ல apex ல இருந்து அதாவது WP apex ல இருந்து mono shock suspension கொடுத்திருக்காங்க. fully digital instrument cluster, bluetooth connectivity ஓட கொடுக்க போறாங்க. LED headlamps, LED tail lamp, LED indicators வந்து கொடுக்க போறதா சொல்லிருக்காங்க. ரொம்ப வருஷமா இந்த Duke 490 இந்தியால நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. maybe இந்த பைக் கூடிய சீக்கிரம் launch ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ரெண்டாவதா நம்ம பார்க்க போற பைக் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா TVS ஓட Apache RR200ங்க. RR310 இந்தியால கண்டிப்பா ஃபேமஸான ஒரு மோட்டார்சைக்கிள், சூப்பரான பவர், 퍼ஃபார்மன்ஸ், டிசைன், கான்ஃபிகரேஷன்ஸ், லேட்டஸ்ட் டெக்னாலஜி அப்படினு சொல்லி எல்லாமே பெஸ்டா இருக்கு. ஆனா பிரைஸும் பாத்தீங்க அப்படினா ரொம்பவே அதிகமா இருக்குங்க. சோ அதனால TVS என்ன பண்றாங்க அப்படினா BMW ஓட கோலாபரேஷன்ல இல்லாம TVS மட்டுமே ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய இந்த RR200 அப்படிங்கற என்ட்ரி லெவல் ஃபுல்லி ஃபேட் மோட்டார்சைக்கிள் பாத்தீங்க அப்படினா 1,75,000 ல இருந்து 1,95,000 குள்ள ஆன் ரோட் பிரைஸ்ல வந்து லான்ச் பண்ண போறதா சொல்லிருக்காங்க. இந்த RR200 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா யூஸ்டு ஃபிரண்ட் ஃபோக்ஸ், மோனோ ஷாக் சஸ்பென்ஷன், சிங்கிள் சேனல் ஏபிஎஸ், ப்ளூடூத் கனெக்ஷன், அது மட்டும் இல்லாம டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுக்க போறாங்க. மெயினா இந்த RR200 பாத்தீங்கன்னா RTR204V இன்ஜின் பிளாட்ஃபார்ம்ல இருந்து பில்ட் பண்ண போறதாவும் TVS வந்து சொல்லிருக்காங்க. நல்ல டிசைன் பேட்டர்ன் வந்து கொடுக்க போறதா சொல்லிருக்காங்க. பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் இருக்கக்கூடிய RR200 தான் வரப்போகுது. கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் அண்ட் மீடியம் சைஸ் விண்ட்ஷீல்ட் வந்து கொடுக்க போறாங்க. அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா இந்த பைக்ல சீட்டிங் கெபாசிட்டி அண்ட் சீட்டிங் பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா ரைடர் அண்ட் பில்லியன் கம்ஃபர்டபுளா ரைட் பண்ணலாம், பட் லாங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரைடர் சிங்கிளா நீங்க ரைட் பண்றீங்க அப்படின்னா டெஃபினட்டா ரொம்பவே கம்ஃபர்டபுளான ரைடா இருக்கும். அப்கோர்ஸ் ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக்ல கண்டிப்பா பில்லியன் வந்து அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அது வந்து சின்ன சீட்டா தான் இருக்கும், ஏரோடைனமிக்ஸ் பாடி பேனல்ஸ் அந்த மாதிரி இருக்கணும், ஷார்ப்பாகவும் ஸ்லீக்காகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ பில்லியன் சீட் ஆப்வியஸ்லி சின்னதாக தான் இருக்கும், அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ RR200 கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக இந்தியாவில் TVS லான்ச் பண்ணாங்கன்னா பெஸ்ட்டான பைக்காக இருக்கும். அதுவும் பஜாஜோட பல்சர் RS200க்கு மிகப்பெரிய ரைவலாக இந்த அப்பாச்சி RR200 இருக்குங்க. மூணாவதாக நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா GPX அப்படிங்கிற இந்த ஒரு தாய்லாந்து பேஸ்டு மோட்டார்சைக்கிள் கம்பெனியிலிருந்து டீமன் GR200R அப்படிங்கிற ஒரு என்ட்ரி லெவல் ஃபுல்லி ஃபேர்டு மோட்டார்சைக்கிள் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக் பார்த்தீங்கன்னா யமஹாவோட R15 version 4 ரைவலாக லான்ச் பண்ண போகிறாங்க. 1,85,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த GPX பிராண்ட் பார்த்தீங்கன்னா தாய்லாண்டில் மட்டும் கிடையாது, நிறைய யூரோப்பியன் மார்க்கெட் அதுக்கப்புறம் பிரேசிலியன் மார்க்கெட்டில் எல்லாமே ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபேமஸாக இருந்தாலும்
இந்த டீமன் ஜிஆர் 200R அப்படிங்கிற ஃபுல்லி ஃபேட் மோட்டார் சைக்கிள் ரொம்பவே ஃபேமஸ்ங்க. அதனால தான் அந்த பைக் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. 198cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் 4-stroke 2-valve இன்ஜின் இருக்கக்கூடிய இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 19 horsepower 17 Nm டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 6-speed ஏர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 35-40 km/L வந்து பார்த்தீங்கன்னா இதோட மைலேஜ் கொடுக்க முடியும். 145+ இந்த பைக்கெல்லாம் டாப் ஸ்பீட் போக முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூல் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளாக இருக்கு. சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க கோல்டன் கலர். ரியர்ல 7-step அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் சஸ்பென்ஷன் இருக்கு. இந்தியாவில் இந்த பைக் நான் R15 வெர்ஷன் 4 ரைவல் அப்படின்னு சொன்னேன், அதே மாதிரி கேடிஎம்மோட RC200க்கும் ரைவலாக தான் இந்த பைக் வந்து இருக்க போகுது. ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் கொடுத்துருக்காங்க. எல்இடி இண்டிகேட்டர்ஸ் இருக்கு, எல்இடி டெயில் லேம்ப், எல்இடி ஹெட் லேம்ப் அப்படின்னு சொல்லி லைட்டிங் செக்ஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடியில் கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக ஒரு பெஸ்டான ஒரு ஃபுல்லி ஃபேட் மோட்டார் சைக்கிள் ஜிபிஎக்ஸ் கிட்ட இருந்து நம்ம இந்த டீமன் ஜிஆர் 200R எதிர்பார்க்கலாம். டெஃபினட்டாக வர்த்தா இருக்கும்னு நினைக்கிறேன். வேல்யூ ஃபார் மணியான பைக்காக இருக்குங்க, ஏன்னா கான்ஃபிகரேஷன் பெஸ்ட்டாக இருக்கு. அண்ட் அடுத்ததா 4வது பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவாசக்கியோட Z125 145,000 ஷோரூம் பிரைஸில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. Z125 பொறுத்த வரைக்கும் கேடிஎம்மோட டியூக் 125 ரைவலாக தான் லான்ச் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் ஒரு பெஸ்ட்டான விஷயம் ஃபியூச்சரிஸ்டிக்காக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டிசைன் Z250 எக்ஸாக்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் நிஞ்சா 125 கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நிறைய பேர் இந்த பைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த Z125 பொறுத்த வரைக்கும் 125cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 15 horsepower 12 Nm டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6-speed கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 40-45 km/L மைலேஜ் கொடுக்க முடியும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூல் சேனல் ABS வந்து அவைலபிளா இருக்கு. டயர் சைஸ் அப்படினு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு 17 இன்ச் அலாய்விலோட 100/80 செக்ஷன் டயர் ஃப்ரண்ட்லியும், 130/70 செக்ஷன் டயர் பாத்தீங்கன்னா ரியர்லயும் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் செட்டப் அப்படினு பாக்கும்போது ஃப்ரண்ட்ல 37mm டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும், ரியர்ல மோனோஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், மேபி இந்தியால டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இல்லாம கூட லான்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. டிஜிட்டல்ல மட்டும் கொடுத்தாங்க அப்படினா கண்டிப்பா உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ஷன் அவைலபிளா இருக்கும். எல்இடி ஹெட் லாம்ப்ஸ், எல்இடி டெயில் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஹாலஜன்ல தான் கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டா இந்த கவாசக்கியோட Z125 ஒரு பெஸ்டான என்ட்ரி லெவல் டெய்லி கமெண்டர் மோட்டார் சைக்கிளாக இருக்குங்க. கடைசியா நம்ம பார்க்க போற பைக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹஸ்கவர்னாவோட ஸ்வெட்பில்லியன் 125. ஸோ ஹஸ்கவர்னா மாடல்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பர்வான மாடல்ஸ், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நல்ல பார் இருக்கு, டாப் ஸ்பீடு தாறுமாறா போகுது. ஆனா இந்தியாவில் 250 செக்மெண்ட்ல அந்த அளவுக்கு பெரிய மூவிங் கிடையாது ஹஸ்கவர்னா பைக்ஸ். ஸோ அதனால ஹஸ்கவர்னா என்ன பண்றாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள்ல ஸ்வெட்பில்லியன் மாடல்ல மட்டும் 125cc மோட்டார் சைக்கிள் வந்து லான்ச் பண்ண போறாங்க. அண்டர் 150,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட இன்ஜின் டீடைல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 125cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்ட் இன்ஜினை தான் கொடுக்க போறாங்க. 15 horsepower 12 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். 6-speed கியர் பாக்ஸ் வந்து கொடுக்க போறாங்க. 45 km/L மைலேஜ் அப்ராக்சிமேட்டாக கொடுக்கும். அண்ட் இதோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 km/h போகும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூல் சேனல் ஏபிஎஸ் வந்து அவைலபிளாக இருக்க போகுது. இதோட சஸ்பென்ஷனும் பார்த்தீங்கன்னா 43mm யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸும், ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பெஸ்ட்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ் 145mm அண்ட் 10 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 152 kg வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய டவுட் தான். அண்ட் இந்த பைக்கோட லைட்டிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட் லேம்ப், எல்இடி டெயில் லேம்ப்ஸ், எல்இடி இண்டிகேட்டர்ஸில் தான் வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஹஸ்கவர்னாவோட ஸ்வெட்பில்லியன் 125 எப்போ லான்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்த்த 5 மோட்டார் சைக்கிள்ஸும் பார்த்தீங்க பெஸ்டான கான்ஃபிகரேஷன்ல இருக்கக்கூடிய தரமான ஒரு பைக்ஸ். அது மட்டும் இல்லாம ரொம்ப வருஷமா நிறைய ஃபேன்ஸ் வந்து இந்த பைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய டாப் 5 மோஸ்ட் அவைட்டட் பைக்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்த்தோம். உங்களுக்கு இந்த 5 பைக்ஸ்ல எந்த பைக் பிடிச்சிருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you so much for watching.